ஃப்ரம் பெங்களூர் டு ஹைதராபாத் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹைதராபாத் தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக வந்து நாங்கள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி வந்திருக்கோம். சரி, நிறைய பேர் வந்து சார்மினார் வந்து நைட்டு போங்க, பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படி சொன்னாங்க. பசங்க வந்து வெறும் பாக்கெட் மணி மட்டும் எடுத்து கொடுக்குறதுக்கு வரணும்னு நினைக்கிறேன். It's a pastry shop, coffee shop also. I am also a pastry chef, but back in US. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து லைக் இன்னும் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குது. ஃப்ரம் பெங்களூர் டு ஹைதராபாத் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹைதராபாத் தான் போகிறோம். இல்லை எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மை பிரதர் என்னோட சிஸ்டருக்கு வந்து விசா ரினியூவல், ஹைதராபாத்தில் தான் வந்து எம்பசி ஓப்பன்னால அங்கே போகிறோம். டூ ஹவர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் விண்டோ ஷாப்பிங் போகலான்னு இருந்திருக்கோம். ஸோ அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம். என்னெல்லாம் இருக்குங்கிறது சப்போஸ் யாராவது பெங்களூர் ஏர்போர்ட் வரல, பெங்களூர் ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் கடை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோட விலாக்கு பார்த்து என்னெல்லாம் கடை இருக்குங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. கம் தெரிஞ்சுக்கோ. ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, ஓடியா ஓடியா ஓடியா. ஒரு வழியாக ஹைதராபாத் வந்துட்டோம். இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஹைதராபாத் வருது. பட் ஏர்போர்ட்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, பெரிய கூட்டம்லாம் இல்லை. வரும்போது இங்கே வந்து இங்கே ஒரு ஆசோமேட்டிக் பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. சரி, அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஓ, லைக் யார் யார் பண்ணியிருக்காங்க, யார் யார் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கிறத கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வேலையாக வந்து ஹைதராபாத்தில் வந்து நாங்கள் ரெவ்வில் வந்து ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம். அது எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக வந்து நாங்கள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி வந்திருக்கோம். வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து 150 ரூபீஸ். அதுக்கு வந்து இந்த ஒரு க்யூட்டாக வந்து இந்த லைக் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போனால் அந்த மாதிரி ஒரு பேன் கட்டி விடுவாங்க, அந்த மாதிரி கட்டி விட்றாங்க. ஸோ கைஸ், இங்கே வந்து நாங்கள் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டினால் வெறும் ஒரு பெரிய ஸ்டாச்சு மட்டும் தான் இருக்கும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து 108 பெருமாள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெருமாள் வச்சுருக்காங்க. க்ராஸ் பண்ணால் தான் மேலே ஏற முடியும்னு சொன்னாங்க. இது தெரியவே இல்லை எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக ட்ராவல் பண்ணி இப்போ தான் 91 க்ராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த மூளைக்கு போகணும், அது ஓடிச்சுட்டு மேலே ஏறுவோமான்னு ஒரு டவுட்டு. ஸோ பார்ப்போம். ஒரு வழியாக 108 பெருமாளை வந்து நாங்கள் சுற்றி வந்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ராமானுஜம் சாரோட ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் படி ஏறணும். உங்களுக்கு வந்து சிபி பிளாக்ஸ் ஃபேமிலி சார்பாக இதை மன்னிச்சுக்கிங்க. லைக் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்டாச்சுவை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து ஷாக் ஹவுஸ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்திருக்கோம். இங்கே வந்து பிரியாணி, சிக்கன் டிக்கா, சில்லி சிக்கன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து என் ஃப்ரெண்டு பிராடி தான். வேறு ஏதாவது ஃபேமஸான ஹைதராபாதி ஹோட்டல்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் ஒரு நைஸ் டின்னர் என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, நிறைய பேர் வந்து சார்மினார் வந்து நைட்டு போங்க, பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படி சொன்னாங்க. சரி, எப்படியோ சாப்பிட்டு ஒரு நல்ல நைஸ் வாக்குக்காக வந்து நாங்கள் சார்மினார் வந்துருக்கோம். எப்படிங்க அதுவும் வாங்க போகிறது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மார்னிங் வந்து சார்மினாரை காமிச்சிருப்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு நைட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ் இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி கேர்ள்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சுற்றுலா கேர்ள்ஸ் ஒரு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. கவுண்ட் இருக்குது, பேர்ல்ஸ் இருக்குது, ஃபுட் பேஸ் இருக்குது. பசங்க வந்து வெறும் பாக்கெட் மணி மட்டும் எடுத்து கொடுக்குறதுக்கு வரணும்னு நினைக்கிறேன்.
ஸோ நேற்று நாங்கள் சார்மினார் போகும்போது ஆல்ரெடி 11 ஆச்சு, க்ளோசிங் டைமாக இருந்தது. ஸோ அங்கங்கே பார்த்துட்டு நான் ஷாப்பிங்கில் சும்மா விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நேற்று ஹோட்டலில் வந்து கிராஷ் டவுன் ஆகிட்டோம், செம்ம டயர்ட். அப்புறம் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே நிறையா பஃபே இருந்துச்சு. நாங்கள் அதில் தோசை, மசால் தோசை, எக்கு, ஆம்லெட்டு, சீரியல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்டு இப்போது பிரதர் லோக்கா காக்கோ அந்த வீசாவை முடிச்சுட்டு டேரெக்டாக ஐக்கியா போகிறோம். அதுக்கு நடுவில் கோல்கொண்டா போர்ட் போவோம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரி, நாங்கள் அப்படியே ஒரு பேலஸ் போகிறோம். பேலஸ் முடிச்சுட்டு அப்படியே ஐக்கியா போயிட்டு ஹுசைன் சாகர் லேக் போகிறத இன்னைக்கு எங்கபடி ஐட்னரி ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இன்னைக்கு டே டூ அவர் ஸ்டார்ட் போகிறோம். Yeah, I'm the pastry chef over here. Okay. First of all, welcome to the Nair in Hyderabad. Thank you. So, we are starting with the chocolate muffins. Okay. We are chocolate, double chocolate muffin. It's okay. Belgian chocolate. We are using it on top of that, the Calamoo brand. I hope so you heard about that. Yes, okay. So, we are making it Belgian chocolate muffins. Okay. And then we have a banana and walnut cake. Okay. Then we have a vanilla crumble muffin. Okay. Then again a French croissant. We have plain, it's a plain croissant. Okay. Then we have a chocolate sandals. Okay, so these are chocolate. These are milk full of chocolate, these are white chocolate. Okay. Full of chocolate. Okay. Everything is edible. Okay. It looks so pretty, by the way. Thank you so much. Thank you so much. It's different. It's different now. Yeah. Then veg puff. Okay, so these are all the puff pastries. These are the puff pastry. Okay. These are the savory item. It goes with well with the coffee. Okay. As it's a pastry shop and coffee shop also. I am also a pastry chef, but back in US, and then we used to make the dark chocolates and everything. Okay, great. So that's why I got interested in it. Like, I was like, okay, I want to know what's happening here. Nice. Then we have a huge demand for the donuts. Okay. Kids also likes it. Okay. Chocolate donut and the white chocolate donut. Okay, what donut is pistachio on the top, okay. And there is the almond on the top. These are the pastries we have inside. Okay. And chocolates, pralines, bars. Okay. Here we have. They look so pretty. Everything looks so pretty. And here we have the dumplings. Okay. These are the dumplings if you want to order for the wedding or any festival or anything related to the birthday. Okay. These are the sample we are making it. டே ஒன்னோட ஃபஸ்ட்டு லொக்கேஷனோட விசா இன்டர்வியூக்கு வந்து விசா ட்ராப் பாக்ஸுக்கு வந்திருக்கோம். லிட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் வரேன்னாங்க, ஒரு 35 மினிட்ஸ் அது நிற்கிறோம். நல்ல வேலை இங்கே பின்னாடி இருக்கிறது தான் வந்து லைக் விசா இன்டர்வியூ. இந்த சைடில் இருக்கிறது வந்து இந்த எண்டுக்கு இருக்கிறது வந்து ட்ராப் பாக்ஸ். ஸோ நாங்கள் ட்ராப் பாக்ஸ் தான் வந்திருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ன்னு சொல்லி 30 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பேலஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல், அங்கேருந்து ஐக்கியா போகிறதுக்கு 1 hour ட்ராவல். ஸோ பேலஸ் போவோமா இல்லை ஐக்கியா போவோமாங்கிறது வந்து இவங்க வரதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் கால் மம்மிஸ் வந்து ஐக்கியா போகணுங்கிறக்காக தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 day ஆகும்னாங்க. ஸோ தெரில, பார்ப்போம். பெரிய பெரிய சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஐக்கியாவில் தான் வாங்கிருக்கு. ஸோ பேலஸ் போவோம், ஐக்கியாவே பிரதர்லாம் வந்துட்டார், அக்கா வந்துட்டார். ஸோ வந்துடுறாரு. ஸோ என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருக்கேன். Thank you.